Hi friends, welcome and welcome to engavettusamayal. நாம இன்னைக்கு வந்து ஈஸி டேஸ்டி ரவா பால்கோவா எப்படி செய்யணும்ன்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறோம். அதாவது ரவா பால்கோவா. இந்த ரவா பால்கோவா செய்ய உங்களுக்கு வீட்ல இருக்கிற பொருட்கான ரவா, பால், சீனி இருந்தாவே போதும். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம், ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு நீங்கள் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் அரை லிட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன், ரவை வந்து 50 கிராம், சர்க்கரை வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரவையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரவை வந்து ஆறின பிறகு அதை மிக்சியில் போட்டு அதை வந்து பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க ஃபுல் ஃபேட் மில்கை நம்ம வந்து கொதிக்க விடுவோம். பால் வந்து கொதி வந்த பிறகு நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த ரவா பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்லோவில் தான் இருக்கணும், கண்டிப்பாக ஸ்டவ்வு வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. கட்டி எதுவும் தட்டுப்படக்கூடாது, அந்த மாதிரி கட்டி விடாமல் நல்லா கிளறிக்கோங்க. அது வந்து ஓரளவுக்கு கட்டி ஆகிட்டே வரும். அது கட்டி ஆகிட்டே வரும்போது நம்ம வச்சுருக்க சர்க்கரையை அதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து சேர்த்தோன்னே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா கட்டியாகி வரும்போது நம்ம வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா கிளறிட்டே இருங்க. ரவை வந்து நம்ம சொன்ன அளவு தான் போடணும். அதுக்கு மேலே நம்ம போட்டோம் அப்படின்னா கேசரி டேஸ்ட் வந்துடும். அதே மாதிரி நம்ம 1/2 லிட்டர் பாலுக்கு பதில் 1/4 லிட்டர் பால் சேர்த்துட்டு 1/2 கப் பால் பவுடரும் சேர்த்துக்கலாம். அப்பயும் உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம வச்சுருக்க பால் வந்து ஃபுல் ஃபேட் மில்க்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து கிளறிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கடாயிலேருந்து ஒட்டாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அணைச்சிக்கலாம். நம்ம கிளறும்போது நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சே கிளறணுன்னு தான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். சூப்பரான ரவா பால்கோவா செமையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.